வெல்கம் டு आवर பிளாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்று கடையெழு வள்ளல்கள் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். பேகன், பாரி, அதியமான், வள்வில் ஓரி, ஆய், நெடுமுடிக்காரி, நல்லி ஆகியோர் கடையெழு வள்ளல்கள் ஆவார்கள். பேகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையை ஆட்சி செய்தார். ஒரு நாள் தமது நடைபயணத்தின் போது வழியில் ஒரு மயில் நடுங்குவதை கண்டார். குளிர் காரணமாக மயில் நடுங்கிக் கொண்டிருப்பதாக அவர் கருதினார். அதனால் அந்த மயிலின் மீது போர்வையை கொண்டு போர்த்தினார். பாரி, இயற்கை மீது நேசம் கொண்ட பாரி ஒரு நாள் தேரில் செல்லும் போது வழியில் முல்லைக்கொடி ஒன்றை கண்டார். அந்த கொடி பற்றி படர்வதற்கு ஏற்ப ஒரு மரம் கூட இங்கு இல்லையே என்பதை அவர் உணர்ந்தார். அக்கொடி படர ஆதரவாக தம்முடைய தேனை வழங்கினார். அதியமான் தர்மபுரி மாவட்டம் தகடூரை சார்ந்த மலைப்பகுதியை ஆட்சி செய்தார். ஒரு நாள் அவருக்கு அரிய வகை நெல்லிக்கனி வழங்கப்பட்டது. பழத்தை சாப்பிட்ட எவரும் சாகாவரம் பெறுவர் என்று அறிந்தும் தாம் வாழ்வதை விட தமிழ் வாழ வேண்டுமென எண்ணி பழம் பெறும் பெண்பார் புலவரான ஔவையாருக்கு அப்பழத்தை வழங்கினார். வல்வில் ஓரி ஒரு சிறந்த வில்லாளன், பண்பான ஒரு ஆட்சியாளராகவும் பாராட்டப்பட்டார். அவர் கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் இதர கைவினைக் கலைஞர்களின் திறமைக்கு வெகுமதி வழங்கினார். ஆய் அண்டிரன் மதுரையின் தெற்கே அமைந்துள்ள பொதிகை மலையில் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆய் என்ற குறுநில மன்னர் ஆட்சி செய்தார். அவர் நீல நிற நாகத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். திருக்கோவிலூரில் உள்ள தொண்டைமண்டல பகுதியை நெடுமுடிக்காரி என்பவர் ஆட்சி செய்தார். தன்னை நாடி வருவோருக்கு குதிரைகளை பரிசாக வழங்கியவர். நல்லி சோழ அரசனின் ஆட்சிக்கு உட்பட்தோட்டிமலை பகுதியை நல்லி என்ற குறுநில மன்னர் ஆட்சி செய்தார். இவர் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். தன்னிடம் நாடி வந்தவர்கள் மீண்டும் பிறரை நாடாத வண்ணம் பொருட்களை வழங்கியவர். கடையேழு வள்ளல்கள் பேகன், பாரி, அதியமான், வள்வில் ஓரி, ஆய், நெடுமுடிக்காரி, நல்லி. குழந்தைகளே, இக்கடையேழு வள்ளல்கள் மூலமாக பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.